சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை நமது சின்னம் விவசாயி போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்ட வெல்ல போறான் விவசாயி. வணக்கம். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண இந்திய குடிமகன் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கனவு இருக்கும். அது மாதிரி எனக்கும் ஒரு கனவு இருந்தது, சொந்தத்தில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு. பல வருஷம் கஷ்டப்பட்டு ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் ஒரு வீடு, அழகான வீடு கட்டினேன். அதில் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு பிரச்சனை, நம்ம நான் கோழையா அது எப்படி சைலண்டாக இருப்போம். அதுக்காக எதிர்த்து கேட்டால் பிரச்சனை ரொம்ப பெருசாகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே புரியலங்க. அதனால தான் உங்ககிட்ட பேசுகிறேன். மறுபடியும் நம்ம பேசுவோம், அப்போ உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன். அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஆசாசியா நான் பார்த்து கட்டின என்னுடைய சொந்த வீட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு பரபரப்பான வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு டைரக்டரான கே எஸ் ரவிக்குமார். அந்த வீடியோல உங்களை மாதிரி நானும் ஒரு சராசரி இந்திய குடிமகன் தான், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சொந்தமா வீடு கட்டணும் அப்படின்னு எனக்கும் ஒரு கனவு இருந்துச்சு. பல வருஷம் கஷ்டப்பட்டு அழகான ஒரு வீடு கட்டினேன். அங்க சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா ஒரு பிரச்சனை, நாம என்ன கோழியா அப்படி சரியன்ட்டா இருந்துட முடியுமா எதிர்த்து கேள்வி கேட்டேன். இப்ப பிரச்சனை பெருசாயிடுச்சு, அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். இந்த பிரச்சனை பத்தி டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. யாரால பிரச்சனை, என்ன பிரச்சனை, எந்த வீடு, எந்த இடத்துல, எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறமா அந்த வீடியோவுக்கு கீழே ரசிகர்கள் பல பேரு பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு எல்லாருமே ஆதரவு கரம் நீட்ட ஆரம்பிச்சாங்க கே எஸ் ரவிக்குமாருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல தான் இப்போ மலையாளத்துல கடந்த 2019 வருஷம் வெளியாகி சூப்பர் ஹிட்டான படமான ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் வேர்ஷன் 5.25 அப்படிங்கிற திரைப்படத்தை தமிழ்ல கூகுள் குட்டப்பன் அப்படிங்கிற பேர்ல தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. பிக்பாஸ் புகழ் தர்ஷன் மற்றும் லாஸ்லியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமாருடைய உதவி இயக்குனரான சபரி மற்றும் சரவணன் இவங்க தான் டைரக்ட் பண்றாங்க. இந்த படத்துல கே எஸ் ரவிக்குமார் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. தேர்தல் நேரத்துல கே எஸ் ரவிக்குமார் இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டதுனால இது ரியலா நடந்த பிரச்சனை மாதிரி தெரியல. என் உரிமை என் சுவரு அப்படின்னு ஏதோ ஒரு படத்தை எடுக்க போறாரு, அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பல பேரால கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. சோ அது ஒரு புது ப்ராஜெக்டா இருக்கிற பட்சத்துல சீக்கிரமாவே அந்த படத்தை பத்தின அப்டேட்ட கே எஸ் ரவிக்குமார் ரிவீல் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். வணக்கம். நேத்து நான் போட்ட அந்த வீடியோவுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. மதில், நான் ஒரு சொந்த வீடு கட்டினேன்னா அதை சுத்தி மதில் சுவர் கட்டுவேன் இல்லையா. சோ எனக்கு சொந்தமான அந்த மதில் சுவத்தை என்ன கேட்காம இந்த கட்சிக்காரங்கெல்லாம் வந்து ஆக்கிரமிச்சா அது எந்த விதத்துல நியாயம், என் சுவர் என் உரிமை அப்படின்னு நான் தட்டி கேட்க போவதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சு. என்ன பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் சீக்கிரமே நான் உங்களுக்கு சொல்றேன், சாரி காமிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் விவசாயி போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை.